இன்று மார்ச் மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. முதல் வாசகம் எஸ்தர் நூல் பிரிவு 4, இறைவார்த்தை 17. மத்தேயினர் செய்தி பிரிவு 7, இறைவார்த்தைகள் 7-12 முடிய. இடைவிடா ஜபம் வெற்றியை தரும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நோய் முற்றிய நிலையில் மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பிய பல நிகழ்வுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது பற்றி உங்களிடம் விளக்குவதற்காக உதாரணங்களை தேடிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு வெளிச்சம், மகனே, ஜெபத்தின் வல்லமையால் நான் உன்னை காப்பாற்றவில்லையா என்பதுதான். ஆம், உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் நான் ஒருமுறை அல்ல 3 முறை மரணத்தின் பிடியிலிருந்து அற்புதமாய் காப்பாற்றப்பட்டேன். என்னை சுற்றியுள்ள உறவுகள், நண்பர்கள் எழுப்பிய ஜெபம், என் சபையினரும் அறிமுகமான அருள் சகோதரிகளின் வல்லமையுள்ள ஜெபம் என்னை மீண்டும் உயிர் பெற்றுள்ள செய்திருக்கிறது. முற்றிய நோய்களால் மரணம்தான் முடிவு என்ற கடவுளின் எண்ணத்தை மாற்றியது ஜெபம். கடவுள் தோல்வி அடைந்து நாம் வெற்றி பெறச் செய்யும் ஒரே ஆயுதம் ஜெபம். இடைவிடா ஜெபம், முழு முயற்சியுள்ள ஜெபம், நம்பிக்கையோடு செய்யப்படும் ஜெபம் ஒருபோதும் வீண் போகாதல்லவா? மக்கள் அல்லும் பகலும் கூக்குரலிட்டு ஜெபிக்கும் போது கடவுள் நீதி வழங்காதிருப்பாரோ? பெனனியா பெண் பேயினால் கொடுமைக்கு ஆளாகியுள்ள தன் மகளை காப்பாற்ற கதறி அழுவதை இயேசு கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த தாய் நம்பிக்கையை கைவிடாமல் மீண்டும் மீண்டும் கெஞ்சி கூத்தாடி இறுதியில் அந்த தாய் வெற்றி பெற்றால் அல்லவா? விடாது ஜபிப்பது இறைவனிடம் நாம் செய்யும் ஒரு போருக்கு சமம். யாகோபு இரவு முழுவதும் ஆண்டவரோடு போராடி இறுதியில் ஆசி பெற்றதை நினைவில் கொள்வோம். நண்பன் ஒருவன் சக நண்பனிடம் இரவு வேளையில் விடாப்பிடியாக கதவை தட்டி தனக்கு தேவையான அப்பங்களை பெற்றுக்கொண்டதை உவமையாக இயேசு சொன்னதை நினைவில் கொள்வோம். நம் ஜெபத்தின் நிமித்தம் மகிழ்ச்சியோடு தோல்வியடைய கடவுள் எப்போதும் தயாராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கேட்டுக்கொண்டே இருப்போம், தட்டிக்கொண்டே இருப்போம், தேடிக்கொண்டே இருப்போம். நற்கொடைகளை நமக்கு அருளாமல் இருக்க மாட்டார் நம் இறைவன்.